வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் இன்னைக்கு நாம் கொழு வீடு அப்படின்னு அழைக்கப்படுறேன் நுழம்பூரில் இருக்கக்கூடிய திருமதி நந்தினி என்னுடைய ஃபேவரட் எனர்ஜெட்டிக் உமன் அப்படின்னு சொல்லலாம் என்ன இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா இன்னைக்கு அவங்கள மீனாட்சியாகவே பார்க்குறேன் அவங்களுடைய விடுத்தியிருக்கிற கலரும் சரி அவங்க மீனாட்சியோடைய தீவிரமான ஒரு பக்தை அவங்களுக்கு உள்ளிருந்து நடத்தக்கூடியது அம்பால் தான் வாங்க இதில் இன்னுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த இந்த வீட்டுக்கு கொலுவுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆசை இருந்தாலும் நேற்று நைட் ஒரு ஃபோன் கால் வந்தது அவங்க வந்து நந்தினி வைப்ஸுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் நம்ம விளக்கு கிடைக்கும் சப்ஸ்கிரைபர் போல் ஒரு ஆண் பேசுகிறாரு குமரன்னு கால் பண்ணிட்டு அம்மா உங்களுக்காக நந்தினிமா வந்து வாராகி அஷ்டவாராகி கொலு வச்சுருக்காங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக அதை டெடிக்கேட் பண்ணேன்னு சொன்னாங்க நீங்கள் போய் அதை பார்க்கணுமா என்னோட ரெக்வெஸ்ட்டுன்னு நாங்கள் இது வரணும் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது உடனே நாளை காலையிலே போயாகணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலை கொடுத்தது அந்த ஃபோன் கால் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கொழுன்றது நீங்கள் வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது கொழு இந்த மாதிரி ஒரு இது பார்க்கணுன்னா நம்ம கடையில் போய் கூட இவ்வளோ அழகா எல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட கொழு இப்போ அவங்கல அவங்கள வச்சு அவங்க வச்சுருக்க கொழு எல்லாத்தையும் நாம ஒன்னு ஒன்னா ரசிக்கலாம் ரசிச்சு ரசிச்சு பார்க்கலாம் முதல் தளத்திலேயே இது ஒரு ரூமில் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க எனக்காக வச்ச கொலுன்னாங்க எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இந்த தொழில் நான் அது எப்படி எனக்கு உள்ளே வந்தோன்னா அப்படியே இந்த இடம் மட்டும் வைப்ரேட் ஆகுதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா அம்மா இருக்கிற இடம் எனக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே சந்தோஷம் அஷ்டவாராகி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதை உருவமாக நான் இன்னைக்கு பார்க்குறேன் அதுவும் உங்க புண்ணியத்துல அதுல அவங்க ஒவ்வொருத்தரோடையும் அவங்க வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது என்னதுன்றது மட்டும் நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தொழில் இந்த கான்செப்ட் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் நீங்க நான் மீனாட்சியுடைய அடிமை அடிமைன்னு நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு வராகியம்மன் பக்தை அப்படிங்கிறது எப்ப நான் விளக்கு கடைக்கு வரும்போது நான் உங்களை பராசக்தியா சந்திக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பவே உதயமானது தான் இந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போர்க்கள காட்சி மட்டும் எனக்கு கனவுல வந்த ஒரு விஷயம் போர்ல அம்பாள் வ வராகி வந்து ஃபைட் பண்ற மாதிரி ஒரு ஏன்னா அவங்க வந்து மைஷாசுர மர்தினியோட படை தளபதி அப்போ படை போ போர் வீராங்கனையா அவங்க செயல்படுற மாதிரி எனக்கு கனவுல வந்தது ஆனா அது அஷ்டவராகியா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிச்சப்போ நான் வந்து அரக்கர்களை வெல்றதுக்காக அவங்க போர் புரியிறாங்க அப்படின்னு இப்ப எந்த அறக்கர்கள் இப்படி வந்து தலையில ரெண்டு கொம்போட கோரமான பற்களோட பெரிய பெரிய மீசை வச்சுக்கிட்டு இப்படிலாம் அறக்கர்கள் எங்கேயாவது பார்க்க முடியுதான்னு கேட்டால் அந்த அறக்கர்கள் தான் இருக்காங்க நம்முடைய தீய எண்ணங்கள் தான் அறக்கர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பொதுவாக நம்ம அஷ்டவராகின்னு தான் சொல்லுவோம் எட்டு அவதாரங்கள் அவங்க எடுத்தாங்க எட்டு பேரும் எட்டு கலர்ல இருக்கிற மாதிரி அப்போ இந்த அசுரர்கள் எல்லாரையும் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் ஆணவம் கண்மம் மாயி இந்த மும்மலங்கள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எட்டு விஷயங்களைத்தான் எட்டு அசுரர்களாக காட்டி அதுக்கு எதிராக அவங்க போர் புரியிற மாதிரி காட்டினது இந்த முக்கியமாக வந்து இந்த காமம்ங்கிறது தகுதியற்ற விஷயங்கள் மேலே ஏற்படக்கூடிய ஆசை நம்ம காமம்ங்கிறத ஒரு ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் உருவம் அந்த மாதிரி கிடையாது தகுதியற்ற விஷயங்கள் நமக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் ஏற்படக்கூடிய ஆசைகள் தான் காமம்னு சொல்கிறோம் குரோதம்ங்கிறது வெறுப்புணர்வு வன்மமாக கோபப்படுறது வேற வன்மமாக அது ஒருத்தங்க மேலே காட்டுறது வேற அடுத்தது குரோதத்துக்கு அப்புறம் காமம் குரோதம் லோபம்ங்கிறது பேராசை பேராசைன்னா அடுத்தவங்களோட பொருள் மேலே ஆசைப்படுறது தகுதியற்ற விஷயம் ஒன்று இன்னொன்று அடுத்தவங்க பொருள் மேல நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய ஆசை அதை சொல்லிட்டு மதம் அப்படிங்கிறது கொள்கை பிடிவாதம் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல வரட்டு பிடிவாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கொள்கை பிடிவாதத்திலேயே அடுத்தவங்களுக்கு அதுல பாதிப்பு வருதுன்னா அந்த மாதிரி பிடிவாதம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் நம்ம மதம்னு சொல்றோம் மாஸ்டரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது பொறாமை குறிக்கும் அடுத்தவர்களுடைய ஆக்கம் கண்டு பொறாமை அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுடைய ஆன்மா பல புண்ணிய ப விஷயங்களை பண்ணிட்டு அந்த அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக நிறைய வளர்ச்சி அடையணும்னு அதனுடைய விதிப்படி அது ட்ராவல் பண்ணும் நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய விதிப்படி ட்ராவல் பண்ணும் அடுத்தவங்க நான் இவ்வளோ பாடுபடுறேன் ஆனால் என்னால் வளர முடியல அடுத்தவங்க வளர்றாங்களேன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதோடைய ஆன்ம ஜேர்னிங்கிறது இப்போ அது அதாவது கடல் மணலை கூட என்னலாம் நம்ம எடுத்த பிறவிகளை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ பாவம் புண்ணியம் இதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவும் எவ்வளோ சேர்த்துட்டு வந்திருக்குன்றது ஒரு விஷயம் அடுத்தவங்க வளர்றாங்க நம்ம வளரலன்ற ஏற்படக்கூடிய அந்த பொறாமை உணர்வை தான் பாச்சரியம்னு நாம சொல்றோம் அடுத்தது லோப ஆணவம் கண்மம் மாயைன்னு இந்த மூணு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆணவங்கிறது இந்த தான்கிற ஒரு அகங்காரம் நான் தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா அந்த மாதிரி நான்கிறது இந்த உடலுக்கான ஒரு அடையாளம் மட்டும்தான் அது ஆன்மாவுக்கான அடையாளம் கிடையாது நம்ம ஆன்மாவை இயக்கக்கூடிய சக்தியை தான் நம்ம வணங்கணுங்கிறதுக்காக ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதும் கண்மங்கிறது பிறவி துன்பம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்த நிறைய பாவ பலனால் நிறைய கொ கொடுமைகளை அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அந்த பிறவி துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடியவளாக வராகியம்பாள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மாயைங்கிறது என்னன்னா எல்லா காரியமும் நான் தான் இங்க நடத்திட்டு இருக்கேன்னு நம்ம மனசு நினைக்கிது பாருங்க அதுதான் உலகத்திலே பெரிய மாயை அந்த இருட்டுலேருந்து நம்ம வெளியில வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தேடலா இருக்கணும் ஸோ மாயைங்கிறது முழுக்க முழுக்க எல்லா காரியங்களும் நம்ம இந்த குடும்ப தலைவனா இருந்தா தான் இந்த குடும்பம் நடக்குதுன்னு நினைக்கிறதா இருக்கட்டும் ஒரு தலைவியா இருந்தா நான் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு விதமான மாயை தான் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நம்ம எடுக்கிறோம் இல்லையா அதுவும் கூட ஒரு மாயை தான் எல்லாத்தையும் இங்கேயே தான் விட்டு போனோம் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா அதாவது பொருளாக இருக்கட்டும் உடைமைகளாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இவங்க மேல செலுத்தக்கூடிய அதிகாரம் அது கூட ஒரு மாயை தான் அப்படிங்கிறத தான் இங்கே இந்த எட்டு விஷயங்கள்ல எட்டு வராகி அம்பாலும் ஏன் வெவ்வேறு வாகனங்கள்ல இருக்காங்கன்னா பெருமாளா இருக்கட்டும் தேவேந்திரனா இருக்கட்டும் ஒவ்வொரு அதாவது மகாவிஷ்ணு மட்டும் இல்லை சிவன் விஷ்ணு பிரம்மா அதை தவிர அந்த மும்மூர்த்திகளை தவிர எல்லா தெய்வங்களும் அவங்க அவங்களுடைய வாகனங்களை கொடுக்குறாங்க அவங்க அவங்களை பயன்படுத்துகிற ஆயுத ஆயுதங்களை கொடுக்குறாங்க இதெல்லாம் தான் அந்த மைஷாசுர மர்தினி போரிடுறா அப்ப மைஷாசுர மர்தினிக்கு படைத்தளபதியாக வராகி அம்மன் எட்டு பேரா அவங்க வந்து எல்லாரையும் அழிக்கிறதுக்கு அவங்க வர்றாங்க அந்த மாதிரி இந்த அசுரர்களையும் வராகி அம்மனையும் நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த கான்செப்ட உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இதை நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் வந்து தோழிக்கு நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன் ரொம்ப அவங்க இதை நேர்ல வந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு தவிப்பும் ஏக்கமும் இருந்தது அது இன்னைக்கு நிறைவேறினதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தொழில் நன்றி நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகா அம்பால கலசத்துலேயும் கொண்டிருக்காங்க அம்பாள் முகம் எட்டு வாராகியோட முகம் பின்னாடி ஒரு செம்பு வச்சு அவ்வளோ அழகா அந்த கலசம் கலசத்தில் அம்பாள் முகத்தை அவ்வளோ அழகா வடிவமைச்சு கொழந்திருக்காங்க நடுவுல நிக்கிற வாராகியும் இருக்கா நீங்க பாத்துருப்பீங்க பருந்து மேல வரக்கூடிய வாராகி சிங்கம் மேல வரக்கூடிய வாராகி புலி மேல வரக்கூடிய வாராகி மயில் மேல வரக்கூடிய வாராகி மாடு மேல வரக்கூடிய வாராகி அதை மாதிரி யானை மேல வரக்கூடிய வாராகி நான் எங்கேயுமே பார்க்கல இதை கற்பனையில மட்டுமே நான் உணர்ந்திருக்கேன் பன்றி ரதத்துல வரக்கூடிய காட்டு பன்றி அம்பாளுடைய ரதத்தை இழுத்துட்டு வருது அதுல வரக்கூடிய வாராகி நம்ம அஸ்வாரூட வாராகி அவ்வளவு அழகா இந்த மாதிரி ஒரு இது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில அம்பாளுடைய அனுக்கிரகமாக நான் பாக்குறேன் இனி இனி இப்படியெல்லாம் கூட வடிவமைன்னு எனக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன் சொல்லி தொழில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா நெகிழ்ச்சியா இருக்கு இந்த அன்புக்கு நான் என்ன செ செஞ்சு ஈடு இருக்க வரேன் தெரியல உங்கள் பேரன்பும் எப்பவும் மீனாட்சியா மீனாட்சியுடைய அடிமையா இருக்கிறன்னா வராகி அம்மனுடைய பக்தையே எப்போதும் ஒரு நல்ல தோழியா பாவிக்கிற ஒரு பேரன்பு மட்டும் கிடைச்சா போதும் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா மீனாட்சி அம்பாள் வந்து ராஜமாதங்கியோட அம்சம்னு வாங்க லலிதாம்பிகைக்கு ராஜமாதங்கி வந்து வலது பக்கமும் இடது பக்கம் வாராகியே இருப்பாங்க அவங்க மந்திரினி அவங்க வந்து படைத்தளபதி சோ அப்படி வந்து ராஜமாதங்கிக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ரொம்ப நன்றி தோதி